பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷங்க ஒரு முக்கியம் இல்லாத விலங்காக இருந்தாங்க. அப்போ இருந்த உலகத்தில் அவங்களோட இம்பேக்ட் ஒரு தேனி ஜெல்லி ஃபிஷ் அளவுக்கு கூட இல்லை. ஆனால் இப்போது இந்த உலகத்தையே நாம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆஃப்ரிக்காவில் ஒரு மூளையில் சுற்றிக்கிட்டு இருந்த மனித குரங்கு எப்படி திடீர்னு இந்த உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வந்துச்சு? மனுஷங்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் இருக்கிற உண்மையான வேறுபாடு நாம் பெரிய அளவில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கோஆப்ரேட் பண்ணுறது தான். தேனி, எறும்பு இதுவும் பெரிய அளவில் கோஆப்ரேட் பண்ணோம், ஆனால் அதெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக பண்ணாது. திடீர்னு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுச்சுன்னா அதுங்களால் சடனாக சோஷியல் சிஸ்டமை ரீஇன்வென்ட் பண்ண முடியாது. யானை, சிம்பன்சி இதுங்களும் ஃப்ளெக்சிபிளாக கோஆப்ரேட் பண்ணோம், பட் பெரிய அளவில் பண்ணாது. சிம்பன்சிக்கு இடையான கோஆப்ரேஷன் அதோட இன்டிமேட் நாலேஜ் பேஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு சிம்பன்சி, நீ ஒரு சிம்பன்சி, நான் உன் கூட கோஆப்ரேட் பண்ணணும்னா உன்னை பர்சனலாக எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தான் உன்னை பற்றி தெரியாது, அப்புறம் எப்படி உன் கூட கோஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்கும். ஆனால் ஹோமோசேப்பியன்ஸான நாம் மட்டும்தான் பெரிய அளவில் ஃப்ளெக்சிபிளாக கோஆப்ரேட் பண்ணுவோம். 1 vs 1, 10 vs 10 சிம்பன்சிஸ் நம்மளை விட பெட்டராக இருக்கும். பட் 1000 vs 1000 ஹியூமன்ஸ் நாம் ஈஸியாக வின் பண்ணிடுவோம். த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி நம்ம பண்ண சாதனைகள் எல்லாமே நம்ம ஃப்ளெக்சிபிளாக பெரிய அளவில் கோஆப்ரேட் பண்ணினதுனால தான் நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ நான் பேசிகிட்ருக்கேன்ல, எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு தெரியாது. இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மைக்ரோஃபோன் யார் கண்டுபிடிச்சான்னு தெரியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம யாருன்னு தெரியலனா கூட நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைய ஐடியாஸை ஷேர் பண்ணுறோம். இதை சிம்பன்சிஸால் பண்ண முடியாது. ஆமாம், நாம் தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம், ஆனால் எப்படி? இமேஜினேஷன். நாம் மட்டும்தான் முன்ன பின்ன தெரியாத லட்சக்கணக்கான பேர் கூட ஈஸியாக கோஆப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளால் மட்டும்தான் ஒரு ஃபிக்ஷனை, ஃபிக்ஷனல் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணவோ அதை நம்பவோ முடியும். எல்லோரும் ஒரே கதையை நம்புறதுனால, எல்லோரும் அதே ரூல்ஸை ஒபே பண்ணி ஃபாலோ பண்ணுறதுனால கோஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. மற்ற அனிமல்ஸ்லாம் கம்யூனிகேட் பண்ணும்போது ரியாலிட்டியை மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணும். உதாரணத்துக்கு சிம்பன்சிஸ் என்ன சொல்லும்னா, ஹே சிங்கம் வருது ஓடுறான்னு சொல்லும். ஆனால் நாம் ஒரு படி மேலே போய், ஹே இங்கே பாரு, கடவுள் மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு, நான் சொல்கிறத நீ செய்யலைனா நீ செத்ததுக்கப்புறம் நரகத்துக்கு தான் போவ. இந்த கதையை நம்பிட்டா அப்புறம் நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. இது மனுஷங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். இதே நீங்கள் சிம்பன்சிக்கிட்ட போய், எனக்கு ஒரு வாழைப்பழம் கொடு, அப்போ தான் நீ செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவ, அங்கே உனக்கு நிறைய பழம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்பாது. ஹியூமன்ஸ் நாம் மட்டும்தான் இது எல்லாத்தையும் நம்புவோம். அதனால தான் அதுங்களாம் ஜூவில் இருக்குது, நாம் வெளியில் இருக்கோம். ஆயிரக்கணக்கான பேர் கோவில் கட்டுறதுக்கோ, மசூதி கட்டுறதுக்கோ, இல்லை ஜிஹாத் மாதிரி ஒரு அமைப்புக்கோ ஒன்றா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. காரணம், காமனாக ஒரு ஸ்டோரியை நம்புறதுனால. ரிலீஜியஸ் ஃபீல்டு மட்டும் இல்லை, லீகல் ஃபீல்டு எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையினால. ஹியூமன் ரைட்ஸுங்கிறது அதுவும் நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டோரி தான். மனுஷனை ரெண்டாக கட் பண்ணி பார்த்தா பிரெயின், ஹார்ட், கிட்னி தான் இருக்கும், ஹியூமன் ரைட்ஸ் இருக்காது. பாலிடிக்ஸும் அப்படி தான், ஸ்டேட், நேஷன் இதெல்லாம் நாம் க்ரியேட் பண்ணது தான். மவுண்டைன் எடுத்துக்கோங்க, அதை டச் பண்ண முடியும், பார்க்க முடியும், ஸ்மெல் கூட பண்ண முடியும். ஆனால் இந்தியா, சைனா, அமெரிக்கா, ரஷ்யா இது எல்லாமே நாம் நம்பிகிட்டு இருக்கிற ஸ்டோரி தான். அதே மாதிரி தான் பணமும், அதுக்கு எந்த அப்ஜெக்டிவ் வேல்யூவும் கிடையாது, அதை சாப்பிட முடியாது, குடிக்கவும் முடியாது. ஆனால் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க, இதோ இந்த பேப்பர் 20 ரூபா, இதை வச்சு நீங்கள் 5 பழம் வாங்க முடியும்னு சொன்னால் நம்பிடுவோம். இன்றைக்கி நைட்டில் இருந்து இது செல்லாதுன்னு சொன்னாலும் நம்பிடுறோம். ஏன்னா எல்லோரும் நம்பிட்டால் அப்புறம் உண்மையாகிடுதில்ல. நாம் ஒன்றுமே இல்லாத இந்த பேப்பரை கொண்டு போய் யாருன்னே தெரியாத கடைக்காரங்கிட்ட கொடுத்து ரியலாக 2 வாழைப்பழம் வாங்கி சாப்பிட முடியும். சிம்பன்சியும் ட்ரேட் பண்ணோம், பழம் கொடு நான் உனக்கு தேங்காய் தரேன்னு. ஆனால் அதுக்கிட்ட போய் இந்த 2 ரூபா 2 வாழைப்பழம் கொடுன்னு கேட்டால் நான் என்ன மனுஷனை நினச்சிட்ருக்கியா, போடான்னு சொல்லும். இந்த உலகத்துலேயே மனுஷங்க க்ரியேட் பண்ண ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரி பணம் தான். எல்லோரும் ஹியூமன் ரைட்ஸை நம்புறதில்லை, எல்லோரும் நேஷனலிசமாக நம்புறதில்லை, எல்லோரும் கடவுளை நம்புறதில்லை, ஆனால் எல்லோரும் பணத்தை மட்டும் நம்புகிறாங்க. மற்ற எல்லா அனிமல்ஸும் வெறும் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியில் வாழ்ந்துட்டுருக்கு. நாம் மட்டும்தான் அப்ஜெக்டிவ் அண்ட் ஃபிக்ஷனல் ரியாலிட்டியில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் என்ன ஆச்சரியம்னா, ஹிஸ்ட்ரி அன்ஃபோல்டாக ஃபிக்ஷனல் ரியாலிட்டிங்கிறது பயங்கர பவர்ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் ரியலாக இருக்கிற காடு, மலை, சிங்கம், புலி எல்லாமே நினச்சிருக்கிறதுக்கு யூஎஸ்ஏ, வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிற கற்பனையான ஒன்று நம்பியிருக்கு.